வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் மருதாணி செடி எப்படி வளர்க்கலாம், எப்படி பராமரிக்கலாம், அதன் பயன் பார்ப்போம். பாருங்கள், இது மாடி தோட்டத்தில் இருக்க மருதாணி செடி எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை, மண் கலவை நான் எப்பையும் போல் வச்சுருக்கேன். செம்மண் மணல் மாட்டுச்சானோ, வேறு எதுவும் கொடுக்கல, நான் உரம் கூட கொடுக்கலங்க. நல்லா தளத்தளம் வளர்ந்துருக்கு. நான் நிறையா தடவை வந்து பறித்து எடுத்துருக்கேன். பாருங்கள், குச்சி கூட நல்லதாக இருக்குது. இதில் வந்து பதியம் கூட போடலாம், அவ்வளோ தடிமண்ணில் குச்சி இருக்குது. பாருங்கள், நான் பதியம் போடுற வீடியோ இருக்கேன், போட்டிருக்கேன். இதை வந்து பதியமாகவும் போட்டு வளர்க்கலாம். குச்சி அப்படியே நான் சொறி விட்டுருக்கேன், அதுவும் கூட வளர்ந்துருக்குங்க. இப்போ மருதாணியோடைய பயன்கள்னு சொல்லி பார்க்கும்போது, இது மருதாணி வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான ஒரு நன்மையை தருது. கர்ப்பப்பை பிரச்சனை கூட சரி செய்யுது. இது கையில் வந்து வைக்கும்போது உடல் சூட்டை வந்து தணிக்குது. நம்ம கஷாயம் போட்டு இதை குடிக்கலாம். குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிடாம மட்டும் நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா வந்து இது வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். உடல் சூடை வந்து தணிக்கிறதுல மருதாணியில் வந்து நம்ம கையில் வந்து அரைச்சி வைக்கும்போது உடல் சூட்டை குணிக்கும், ஒரு கைக்கு வந்து அழகு கொடுக்கும். நம்ம வந்து அரைக்கும்போது வந்து ஒரு சிலர் பாக்கு சேர்த்து அரைப்பாங்க, அப்புறம் ஒரு சிலர் வந்து கிராம்பு போ நான் வந்து கிராம்பு கொஞ்சம் பால் புளி கொஞ்சம் வச்சு இந்த அரைச்சி போட்டோன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து நல்லா செவந்துருக்கும் கை. பாருங்கள், அப்படியே அரைச்சி கைக்கு போடலாம். மருதாணி நமக்கு உடனே தேவை, இதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா ஒரு மணி நேரத்தில் இந்த இதெல்லாம் செஞ்சு நம்ம போட்டோம்னா டக்குன்னு நம்ம செவக்கும் கையில். இப்போ வந்து இது தலைக்கு வந்து முடி பிரச்சனைக்கு, முடி உதிர்தல், முடி வளர்ந்து க வந்து இலை நிறைய கூட வந்து இதை தடுக்கக்கூடிய மருத்துவ குணம் இதில் இருக்குங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சுவோம் பார்த்தீங்களா, செக்கில் ஆட்டின எண்ணெயை காய்ச்சும்போது அதில் கருவேப்பிலை அதிகமாக போடுவோம். அதோட இதையும் போட்டு நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இலை நிறைய கூட வராமல் வந்து நமக்கு முடி எப்போதும் கருமையாக இருக்கும், முடியும் வளர்ச்சி கொடுக்கும். இதை வந்து ஹேர் டையாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த இலைகளை வந்து உலர்த்தி பொடியாக்கி இளநரையில் வந்து தடவி வந்தாக்கும் முடியை வந்து கருப்பாகுது. இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் உடையது. இது வந்து மருதாணி ஒரு சிறந்த மூலிகை தான். இதோடைய வாசனத்துக்கு வந்து பூச்சிகள்லாம், சின்ன சின்ன பூச்சிலாம் வீட்டுக்கு வராது. இது வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நமக்கு உடலில் இருக்க அனைத்து நோயை வந்து குணப்படுத்துது, நமக்கு வந்து உடல் சூட்டை குறைக்குது. பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்களுக்கு இதை வந்து சாப்பிட்டு வர சொல்கிறாங்க. டக்குன்னு அரைச்சோன்னே சாப்பிடணும், அரைச்சி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மருத்துவர் ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது. பாருங்கள், நம்ம வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குது, உடலில் சூட்டு கொப்பளம் இருக்க இடத்துலலாம் நம்ம இந்த இலையை அரைச்சி தடவுனோம்னா அந்த கொப்பளம்லாம் சரியாயிரும். இதை ஈஸியாக மாடியில் வளர்க்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நான் வாங்கி வச்சு ஒரு 4 மாதம் இருக்கும். நிறைய தடவை நான் எடுக்க வந்து பக்க கண்டு வரும். பாருங்கள், நம்ம எடுக்கும்போது இந்த குச்சி இப்படி வந்துருச்சுனாக்கும் நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த குச்சியை மட்டும் எடுத்து நம்ம கிச்சனில் அங்கங்கே ஷெல்ஃபில் நம்ம வச்சுட்டோம்னா சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வரும் பாருங்கள், கரப்பாம்பூச்சி இது மாதிரியோ இந்த பள்ளிகளுக்கும் இந்த வாசனைலாம் பிடிக்காது, வராது. இருந்துச்சுன்னா வைங்க, இது நல்லது தான். வீட்டுக்குள்ளே வந்து இந்த குச்சியை தூக்கி போடாமல் நம்ம அங்கங்கே செல்ஃபில் வச்சுட்டோம்னாலும் வரும். கொஞ்சம் தடிமனான குச்சியை ஊனி விட்டாலும் வளரும். இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஊனி விட்டால் வளரும். அது மாதிரி இதை வேஸ்டெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. எல்லா விதத்துலேயும் வந்து குச்சி தண்டு எல்லாமே பயனாக இருக்குது. மன உளைச்சல் கூட இதில் பூ பூக்கும். இதில் இந்த செடியில் என்ன பூக்களை, சின்ன செடி தான். பூவை வந்து தலைவாணி கடியில் வச்சோம்னா மன உளைச்சல், இந்த இது மைண்டு ரிலாக்ஸாக இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து சரியாகும். பித்த வெடிப்பு, காலில் வந்து குதிங்கால் வலி இதுங்களுக்கெல்லாம் இந்த இலையை வந்து அரைச்சி போட்டோம்னா நல்லா வந்து பலன் கொடுக்கும். இவ்வளோ நன்மை உள்ள இந்த செடியை வந்து உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறுங்க வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.